ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நெக்ஸ்ட் டாபிக் கன்ஜெஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ கன்ஜெஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அது அந்த டாப்பிக்கை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சார் டேட்டா டிராஃபிக். ஸோ டேட்டாவுடைய டிராஃபிக் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸாக நம்ம டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணிகிட்டோ இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ பல்க் ஆஃப் மெசேஜஸ்லாம் நம்ம சென்ட் பண்ணுறோம், மொபைல் ஃபோனே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். பல்க் ஆஃப் மெசேஜஸ்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்படியே அட் அ டைமில் குரூப்புக்கு சென்ட் பண்ணுறோம், அண்ட் தென் ஒரு அஞ்சு குரூப் பத்து குரூப்பு அப்படின்னு முன்னாடிலாம் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் போகும்போது வந்து நம்ம நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும் இல்லையா. அப்பயே வீடியோ ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ண முடியல, எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கு வந்து லேகிங் ஆகுது, அந்த இடத்துல தான் வந்து டிராஃபிக் ஃபார்ம் ஆகுது, அந்த இடத்துல தான் வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெயினாக வந்து ரெண்டு கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து டைப்ஸ் வந்து இருக்குது. ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல் இருக்குது, க்ளோஸ்டு லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன், அதாவது வந்து ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து ப்ரிவென்ஷன், அதாவது வந்து இதுமாரி டிராஃபிக்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபோர் கிராஸ் ரோட் ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து டிஃபைன் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல டிராஃபிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சிக்னல் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது டிராஃபிக் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு, அடுத்ததாக வந்து ப்ரிவென்ஷனாக வந்து அதுக்கு வந்து சிக்னல் வைக்கிற மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோல்ஸை அங்கே வச்சுருப்பாங்க. ஓகேவா? பொறுமையாக தான் நீ டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், அவசரப்பட முடியாது, ஒன் பை ஒன்னாக தான் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல்ஸ், அதோட டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் க்ளோஸ்டு கன்ஜெஷன் கண்ட்ரோல்னா ரிமூவல். ரிமூவல் அப்படின்னா என்னென்னா, உன்னோட டேட்டாவே சென்ட் ஆகாது மொத்தமாகவே. இப்போ முன்னாடிலாம் மொபைல் ஃபோன் அந்த மெசேஜஸ்லாம் வந்தப்போ பார்த்திங்கன்னா, வந்து நம்ம வந்து அப்படியே பிஸின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அட் அ டைமில் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு போகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸி பிஸி பிஸின்னு சொல்லிட்டு அதில் இது வந்து லாக் ஆகி நின்றுடும், அந்த மெசேஜெல்லாம் வந்து போகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பல்க் ஆஃப் மெசேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது போகாமல் அது நின்றுடும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு டைப்பு. ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பாலிசிஸ் இருக்குது: ரீட்ரான்ஸ்மிஷன் பாலிசி, விண்டோ பாலிசி, அக்னாலஜ்மெண்ட் பாலிசி, டிஸ்கார்டிங் பாலிசி, அண்ட் தென் அட்மிஷன் பாலிசி. ஓகேவா? இந்த அஞ்சு பாலிசி யூஸ் பண்ணி தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோலுக்கான டெக்னிக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணி அந்த நம்மளுடைய மெசேஜஸை வந்து சென்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அஞ்சு பாலிசியோட நேம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது போதும் நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு. ஸோ க்ளோஸ் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல்லையும் வந்து சில டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேக் ப்ரெஷர். ஸோ அதுக்கு வந்து ஒரு டயக்ராம் இருக்குது, சோர்ஸ் சிஸ்டம் இருக்குது, டெஸ்டினேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுறது இப்படி தான். ஓகேவா? டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து அதோடைய எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிட்டோ இல்லைனா அதோடய ரிப்ளேக்கோ எதுக்கோ வந்து பேக் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிசம் வந்து நம்ம டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். அனதர் மெத்தட் வந்து சோக் பாயிண்ட் அண்ட் இம்ப்ளிசிட் சிக்னலிங், எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங். ஸோ இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி, ஃப்ரேம் ரிலே, இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, கன்ஜெஷன் கண்ட்ரோல் இன் டிசிபி. டிசிபியில் எப்படி கன்ஜெஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. கன்ஜெஷன் விண்டோ ஃபஸ்ட்டு, அதில் சப்டைட்டில்லாம் எதுவும் இல்லை. பட் வந்து கன்ஜெஷன் அவாய்டன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்டார்ட், அடிக்டிவ் இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளேட்டிவ் டிக்ரீஸு, இந்தமாரி டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ கன்ஜெஷன் கண்ட்ரோல் இன் ஃப்ரேம் ரிலே சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் இருக்குது. பேக்வர்ட் எக்ஸ்பிளிசிட் கன்ஜெஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதோடய டயக்ராம் அப்படியே காட்டுறேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய சுவிட்சை யூஸ் பண்ணி
டயக்ராம் வந்து இருந்திருக்கு. சென்டர்லேருந்து ரிசீவருக்கு எப்படியெல்லாம் வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் கன்ஜெஷன் கண்ட்ரோல்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது அதிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்வர்ட் எக்ஸ்பிளிசிட் கன்ஜெஷன் நோட்டிஃபிகேஷனை. ஸோ அதோட டயக்ராம் இது. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் எக்ஸ்பிளிசிட் கன்ஜெஷன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டாக வந்து அதோடைய நோட்டிஃபிகேஷனை எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? கன்ஜெஷன் அவாய்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஸ்டார்ட். ஸோ ஸ்லோ ஸ்டார்ட்டோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ சோர்ஸில் இருந்து டெஸ்டினேஷன் வந்து எவ்வளோ கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒன்றும் டேட்டாவை சென்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணிக்குது, அண்ட் வந்து டேட்டா சென்ட் பண்ணது ரிசீவ் பண்ணிக்குது, டேட்டா அதுக்குள்ளே சென்ட் பண்ணது ரிசீவ் பண்ணிக்கு. ஸோ இவ்வளோ கம்யூனிகேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் ஸ்லோ ஸ்டார்ட். இந்த இடத்துல வந்து கன்ஜெஷன் அவாய்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறையா டிராஃபிக் போயிட்டு அதோடய கம்யூனிகேஷன் வருது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல கன்ஜெஷன் அவாய்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் சொன்னோம் இல்லையா, அடிக்டிவ், அதாவது அடிஷன் இன்க்ரீஸ் மல்டிப்ளிகேஷன் டிக்ரீஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அதோட டயக்ராம் காட்டுறேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, மேக்ஸ் மின்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் மின்டோனா மினிமம், அதாவது மினிமம் கன்ஜெஷன் விண்டோ அண்ட் தென் அட்வைஸ்டு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அண்ட் தென் எஃபெக்டிவ் விண்டோ அப்படின்னா மேக்ஸிமம் விண்டோ மைனஸ் லாஸ்ட் பைட் சென்ட் மைனஸ் லாஸ்ட் பைட் அக்னாலஜ்மெண்ட். ஓகேவா? இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ மேக்ஸிமைஸ் விண்டோஸ் ரீப்ளேஸ் அட்வைஸ்ட் விண்டோ இந்த கால்குலேட்டட் எஃபெக்டிவ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் AIDM, அதோடைய சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எக்ஸிக்யூஷன் டயக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல். இது எல்லாமே அதுதான். இதில் மெயினாக டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ட்ரிப் டைம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டயக்ராமில் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன், ரவுண்ட் ட்ரிப் டைமை RTTன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து அது டேட்டாவை சென்டும் பண்ணியிருக்கோம், அந்த டைமுக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட்டும் அதுக்கு கிடச்சிருக்கணும். இது பேர் தான் ரவுண்ட் ட்ரிப் டைமு. ஸோ இதுவும் வந்து இந்த டாப்பிக்கில் யூஸ் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். ஸோ இதுதான் பேக் போன் நெட்வொர்க்கு. இது வந்து எத்தனையும் விதமான லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம் இது. இது வந்து பஸ்ஸு அண்ட் ஸ்டார் டோபாலஜி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணும். இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து நாலு லேண்ட் யூஸ் பண்ணியிருக்கு, பிரிட்ஜும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமா வந்து மல்டிபிள் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், வந்து ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க் மாதிரி இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாலு லேண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால்.